எதை வந்துட்டு நம்ம கவனிக்கிறோம்? ஏன்னா சாப்பிடும்போது தான் நம்ம வந்துட்டு டிவி பார்ப்போம், சாப்பிடும்போது தான் உட்கார்ந்துட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருப்போம். ஏன்னா அதுதான் ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி நமக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும். அதை அந்த சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம ரசிக்கிறோமா ருசிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். எப்பாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கலர்ஸ் பார்த்துருக்கீங்களா? ப்ரௌன், கிரீன், ரெட். ஸோ அந்த மாதிரி அந்த கலர்ஸை நம்ம கவனிக்கல அப்படின்னா நம்ம அவேர்னஸ் இல்லைன்ட்டு அர்த்தம். ஏன்னா ஒரு கையில் மொபைல் வச்சுக்கிட்டே நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம், அப்புறம் சீரியல்ஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்போம், நியூஸ் கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்போம். நியூஸில் என்ன இருக்குது? நெகட்டிவிட்டி இருக்குது. சீரியல்ஸில் என்ன இருக்குது? நெகட்டிவிட்டி இருக்குது. இந்த தப்பான விஷயத்தோடு நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்ன தோணும்? தப்பான எண்ணங்கள் தான் தோணும். இந்த தப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன தியானம் பண்ணால் நான் 40 நாள் தியானம் பண்ணேன், என் லைஃப்பில் என்ன மாற்றம் இல்லை அப்படின்னா, நம்ம பண்ணுறது கண்ணை மூடிட்டு இருக்கும்போது மட்டும் தியானம் கிடையாது. கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது தான் சாதனை அதிகமாக பண்ணணும். இந்த நொடியில் இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது நமக்கு என்ன தேவையோ அந்த அபண்டன்ஸ் வந்து ரீச் ஆகும். நமக்கு மனசு அப்படின்றது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால. நம்ம உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இருக்குன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால. இந்த ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு பட்னியாக இருந்து பாருங்கள், ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்கள், காலையிலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் ஒரு துளி தண்ணி கூட எடுக்காமல் சாப்பிடாமல் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ நமக்கு வந்துட்டு இந்த சாப்பாடுடைய அருமை புரியும். நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்க வெயிட் குறைக்கணும், டைட் பண்ணுவாங்க, என்னென்னவோ செய்வாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது அவேர்னஸோடு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு தோசை சாப்பிட்டா போதும், ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா போதும், இல்லைன்னா 4 இட்லி சாப்பிட்டா போதும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சாப்பிடும்போது அந்த நம்ம கை விரல்கள் அதை தொடும்போது எப்படி அந்த உணர்ச்சி இருக்குது, அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு இந்த கலர் எப்படி இருக்குது, அதுக்கு ஒரு நன்றி செலுத்திட்டு அதை வந்துட்டு இன்னைக்கு இது விளையணும் அப்படின்னா, எத்தனை மாதம் கஷ்டம், எத்தனை தண்ணியுடைய கஷ்டம், எத்தனை பேர் இதுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல விஷயத்தை பார்த்து அதுக்கு நன்றி செலுத்தி நன்றி மனப்பான்மையோட நீங்கள் ஒரு ஒரு கடியும் சாப்பிடும்போது, நீங்கள் அந்த அவேர்னஸோடு இருக்கும்போது இது என்ன ஆகும்னா, உங்களுடைய உடம்பில் எங்கே ஹெல்த் இஷ்யூ இருக்கோ இது வந்துட்டு ஒரு அமிர்தமாக மாறுமா. ஸோ அவேர்னஸோட நம்ம எந்த வேலை செய்யும்போதும் அது அமிர்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அமிர்தம்.